கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான வசனம் மத்தேயு 6:33, அதில் இருக்கிற 33 வசனத்தை வாசிப்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹலேலூயா. பிக்சரில் பாருங்கள், காட் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லி 1 போட்டிருக்கு. ரொம்ப அருமையாக இருக்குது இதை பார்க்கவே, அதனால தான் நான் இதை எடுத்து போட்டிருக்கேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி காட் ஃபஸ்ட்டுங்கிறத பார்க்கும்பொழுது. அதுக்கு தகுந்த மாதிரி பக்கத்தில் வசனம் இருக்குது பாருங்கள், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். முதலாவது முதல்ல அதான் தேடணும், அதுக்கப்புறமா நம்ம அந்த ஒரு காரியத்தை செய்தால் போதும், மற்றது எல்லாம் நமக்கு கொடுக்கப்படும். ஹலேலூயா. நிறைய பேர் இந்த ஒரு காரியத்தையே செய்கிறது கிடையாது. என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு விஷயத்தையும் மறந்துட்டு என்னென்னத்துக்கோ டைமை செலவு பண்ணுறாங்க, என்னென்ன காரியங்களோ செய்கிறாங்க, ஆனால் கடவுள் முதல்ல இருக்கணும்னு சொல்லி யாரும் நினைக்கிறதில்ல. நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். எப்படி இருந்தேன்னா, கடவுளை விட என்னுடைய ஹஸ்பண்டை நான் ரொம்ப அதிகமாக நேசித்தேன், சரிங்களா. அதனால தான் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயுமே வந்து ஒரு பிரிவு அப்படின்னு சொல்லி வந்தது. அதனால் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இல்லை பிள்ளைங்களாக இருக்கட்டும், அப்பா அம்மாவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கடவுளை வைக்கணும். ஃபஸ்ட்டு கடவுளை வச்சா ஹஸ்பண்டும் நல்லா இருப்பாங்க நம்ம கூட, பிள்ளைங்களும் நல்லா இருப்பாங்க, அப்பா அம்மாவும் நல்ல ஐக்கியத்தில் இருப்பாங்க, எல்லாருமே நல்லா இருப்பாங்க. இந்த ஒரு காரியத்தை நம்ம தவறவே கூடாதுங்க. ரொம்ப ஆண்டர் விஷயத்தில் எப்போவுமே வந்து பயபக்தியாக சீரியஸாக இருக்கணும். அதனால் கர்த்தரை முதல்ல வைக்கும் பொழுது தான் நம்ம என்ன ஆவோங்க, நமக்கு தேவையான சகலமும் நடக்கும், ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். ஹலேலூயா. ஏன்னா ஆண்டவர் வைராக்கியம் உள்ளவர், நம் மேலே வைராக்கியமாக இருக்கிறவர். நான் முதல்ல இருக்கேனா வாழ்க்கையில், அவளுக்கு ஒரு நல்லது செய்யணும்னு கேட்குறாளே, என்கிட்ட டெய்லி ஜபம் பண்ணுறாளே, ஆனால் முதல்ல நான் அவள் வாழ்க்கையில் இருக்கேனான்னு ஆண்டவர் நம்ம மேலே வைராக்கியமாக இருப்பாருங்க. அது தப்பு கிடையாது, அது நீதி தான், நியாயமாக தான் ஆண்டவர் வைராக்கியமாக இருக்கார். நம்ம ஆண்டவர்கிட்ட கோச்சிக்க முடியாது. நம்ம அப்படி இல்லைனா ஆண்டவர் நமக்கு நன்மை செய்ய மாட்டாருன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம போட்டி போடலாம் முடியாதுங்க, சரிங்களா. ஆண்டவர் ஆண்டவர் தான், நம்ம மண்ணு தான். அதனால் நம்ம வந்து ஆண்டவர்கிட்டலாம் போட்டி போட முடியாது. அவர் வார்த்தை என்ன இருக்குங்க, முதல்ல நீ என்னை வெயின்னு சொல்கிறாரு. நம்ம அதுக்கு கீழ்ப்படைந்து ஆண்டரை ஃபஸ்ட்டு வைக்கும் பொழுது நிச்சயமாகவே சகல காரியங்களும் நமக்கு நடக்கும். இது வந்து நானே பார்த்துருக்குறேன். இந்த ஒரு விஷயம் உங்களுக்கும் நடந்திருக்கும். யாரெல்லாம் வந்து இந்த ஒரு விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது சிஸ்டர், எனக்கு நான் என்னுடைய போக்கில் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஆண்டவர் ரெண்டு தட்டு தட்டி அவர் உங்ககிட்ட ஆண்டவர்கிட்ட வர வச்சுருவாருங்க, சரிங்களா. அதனால் நீங்கள் யாரெல்லாம் வந்து ஒதுங்கி போகணும், கர்த்தரை விட்டு தூர போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள தான் ஃபஸ்ட்டு கொண்டுட்டு வருவாருங்க. அதனால் நீங்கள் வந்து ஆண்டவர் விஷயத்தில் முந்திக்குங்க, எந்த ஒரு விஷயத்தினாலும் முந்திக்குங்க. ஒரு ப்ரேயர் பண்ணுறதா இருக்கட்டும், வேறு ஏதாவது வசனம் வாசிக்கிறதா இருக்கட்டும், ஆண்டவரை குறித்து சொல்கிறதா இருக்கட்டும், பிறர்கிட்ட ஆண்டவர் நன்மைகளை பகிர்ந்து கொள்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு முந்திக்குங்க. எப்படி ஒரு ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசு வாங்கணும்னு சொல்லி முந்திக்கிட்டு ஓடுறாங்களோ, அதே போல் தான் கர்த்தர் விஷயத்தில் நம்ம முந்திக்கிட்டு இருக்கணுங்க. அப்போ முந்திக்கிட்டு இருக்கும்போது தான் நம்மளால் வெற்றிகரமாக ஆண்டரோடு கூட ஜீவிக்க முடியும். நம்ம வந்து சில பேர் ஜபம் பண்ணுறதுக்கு வாயை திறக்கக்கூட யோசிப்பாங்க, அந்த வாயில் வார்த்தை உச்சரிக்கவே முடியாது, மனசுக்குள்ளேயே முறுமுறுன்னு பண்ணிவிட்டு அப்படி போயிடுவாங்க. அது மாதிரிலாம் செய்யக்கூடாதுங்க. வெக்கத்தை விட்டு நல்லா ஓப்பனாக நல்ல சத்தம் போட்டு நல்ல லவுடாக அழகாக போல்டாக ஜெபிக்கணுங்க. அந்த மாதிரி ஒரு பழக்கத்தெல்லாம் வளர்த்துக்கணும். எதுக்குமே வெக்கப்பட்டு ஒதுங்கிலாம் நிற்கக்கூடாது. கடவுள் விஷயத்தில் வெக்கமே இருக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் தான் நம்மளை படைத்தவர். ஆண்டவரை நோக்கி பார்க்கறதுக்கு ஃப்ரீயாக பார்க்கணும், ஜாலியாக பார்க்கணும், சந்தோஷமாக ஆர்ப்பரிக்கணும், துதிக்கணும், அந்த காரியத்தை செய்யணும். அப்போ தான் நமக்கு நடக்குங்க, சரிங்களா. இந்த வசனத்தை உள்வாங்கிக்குங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்தை முதல்ல தேடும் பொழுது தான் நமக்கு சகல விதமான நன்மைகளும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஹலேலூயா. அடுத்த நாளைக்கு வேறு ஒரு வசனத்தை குறித்து தியானிக்கலாம். நன்றிங்க வாங்க. ஆண்டவரை விட்டுடவே விட்டுடாதீங்க. ஒரு நாள் கூட ஆண்டவர் விட்டு போயிடவே போயிடாதீங்க. ஆண்டவரை முதல்ல நிறுத்தும் பொழுது நீ
நிச்சயமாகவே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு கோடா கொடி நன்றி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லோரையும் ஆசிர்வதிங்க, எல்லோரையும் ஆசிர்வதிங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. நன்றி, நன்றிப்பா.